بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தர்பியாவுடைய வகுப்பிலே அல் வலா வல் பரா, சார்ந்து நடத்தலும் விலகி நடத்தலும் என்ற தலைப்பில் அகீதாவுடைய தொடரில் இரண்டு தொடர்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். கடைசியாக பார்த்த தொடரிலே இறை நிராகரிப்பாளர்களுடனான எமது நேசத்தின் வகைகளை நாம் என்ன செய்தோம், அவர்களை நாம் என்னென்ன வகையில் சார்ந்து நடக்கலாம் சார்ந்து நடக்கக்கூடாது என்கின்ற அந்த வகைப்படுத்தல்களை நாம் பார்த்தோம். அதில் பிரதானமாக மார்க்கத்துக்காக நாம் அவர்களை விரும்ப ஆரம்பித்தால், அவர்களுடைய தீனுடைய காரியங்களுக்காக அவர்களை நாம் விரும்ப ஆரம்பித்தால், அது எம்மை அதன் அடிப்படையில் ஒரு செயலை நாம் செய்வோம் என்று சொன்னால், நாம் அது எம்மை இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியேற்றிவிடும். அந்த குர்ஆன் வசனங்கள், அதற்கான குர்ஆன் வசனங்களை எல்லாம் நம்ம சொல்லி காட்டினோம். சூரத்துல் லுக்மானிலே வரக்கூடிய சூரத்துல் மும்தஹினாவுடைய, இல்லை அதுக்கு முன்னால், அதாவது சூரத்துல் மாஇதால வரக்கூடிய வசனம் 51வது வசனம், அதுபோல் சூரத்துல் முஜாதிலால 22வது வசனம், இந்த இரண்டு வசனங்களும் யார் இறை நிராகரிப்பாளர்களை நேசிக்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்ற வசனத்தை சொல்லுது. ஆனால் அவருடைய அர்த்தம் அது மார்க்கத்துக்கான நேசம், அவர்களை நேசிப்பது என்று சொன்னால் அவர்களுடைய தீனுக்காக, அவர்களுடைய கொள்கைக்காக, அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த சித்தாந்தங்களுக்காக நாம் அவர்களை நேசிப்போம் என்று சொன்னால், என்ன ஒரு அழகான கொள்கை, என்ன ஒரு அழகான, அதாவது மார்க்கம், என்ன ஒரு அழகான வழிகாட்டல் என்ற அடிப்படையில் நாம் நேசிப்போம் என்று சொன்னால் அது அவர்களை என்ன செஞ்சிடும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அப்படி என்றதான் அந்த வசனத்துரிய விளக்கம். அப்படி என்பதற்கு இரண்டாவது மூன்றாவது நான்காவது வகையான நேசங்களை பற்றி நம்ம விளங்கப்படுத்தினோம். இரண்டாவது மூன்றாவது நான்காவது வகையான நேசம் என்றால், அதாவது அவர்களுடைய தீனுக்கு அல்லாத நேசங்களை நம்ம பல வகையில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதில் ஹராமான நேசம் உண்டு, அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது ஆனால் அது பாவம், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது ஆனால் அது பாவமான நேசம். அது என்ன என்றால் அவர்களுக்கு ஒப்பாக நடத்தல், நாங்களோட தீனுக்காகலாம் அதை என்ன செய்யலை செய்யலை ஆனால் அதன் அதை விரும்பி நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறோம், அவர்களுடைய அந்த ஸ்டைலை விரும்பி, அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை விரும்பி செய்கிறோம். தீனையெல்லாம் நாங்கள் என்ன செய்யலை விரும்பலை, அது குஃப்ரு தான், அது ஷிர்க்கு தான், அதில் எங்களுக்கு விருப்பம் எதுவும் இல்லை. ஆனால் அந்நியர்கள் மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவர்கள் கலாச்சாரமாக பின்பற்றி வரக்கூடிய ஒன்றை நாங்கள் விரும்பி செய்வோம் என்று சொன்னால், மன் தஷப்பஹா பிகௌமின் ஃபஹுவா மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்துக்கு சார்ந்து நடக்கிறார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது குஃப்ரில் போய் முடியும். அதுக்கு நம்ம அன்றைக்கு உதாரணம் சொல்லலை, இன்றைக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த செய்தி இந்த புத்தகத்தில் வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் காவி நிற ஆடை அணிந்து வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தல்பஸு இன்னஹு மின் லிபாஸில் குஃபார், நீங்கள் இதை அணிய வேண்டாம், இது காஃபிர்களுடைய ஆடைகளில் ஒன்று. அப்போ காஃபிர்கள் நீல நிறத்திலே அணிவாங்க, பச்சையிலே அணிவாங்க, அதெல்லாம் ரசூல் அணியவானான்னு சொல்லலை. ஆனால் இது அவங்க மத ரீதியான ஒரு அடையாளமாக இந்த காவி என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க, பௌத்தர்கள் பயன்படுத்துவார்கள், இந்துக்கள் பயன்படுத்துவார்கள், துறவிகள் பயன்படுத்துவார்கள். எனவே அதை நீங்கள் அணிய வேண்டாம்ன்றாங்க ரசூலாம். இவர் அவட மார்க்கத்தை விரும்பி அந்த ட்ரெஸ் அணியவும் இல்லை, அவர்கள் உடுக்கிறாங்க அதனால் நம்ம மதகுருமாரில் இதைத்தான் உடுக்கணும் என்று அந்த மார்க்கத்தை விரும்பி செய்யவும் இல்லை. அவர் செய்தது அந்த அந்த துணியினுடைய நிறம் அவருக்கு அழகாக இருந்திருக்கு, அவர் போட்டார், ஆனால் அது ஒப்பாகுது, அவர்களுக்கு ஒப்பாகிறதுனால ரசூலாங்க சொன்னாங்க, ஃபைன்னஹு மின் லிபாஸில் குஃபார் ஃபலா தல்பஸ் ஹூ, நீங்கள் இது வந்தது காஃபிர்களுடைய ஆடை, நீங்கள் அணிய வேண்டாம்னு சொல்லி. இது பாடத்துக்கு வெளியேவாக இருந்தாலும் இந்த செய்தியை எதோடு சம்மந்தப்படுத்துவாங்கண்டா, பௌத்தர்கள் நம்ம தான் இங்கே பழைய காலத்தில் இருந்தவர்களாம், பௌத்த மதம் தான் மக்கால் என்ன செய்யுது பழைய காலத்தில் இருந்துன்னு சொல்லுவாங்க. இந்துக்களும் பழைய ஆதி மதம் எதான் மக்கால் இந்த அதான் காவி நிற என்ன செய்யுது காவி நிற ஆடை, ஃபைன்னஹு மின் லிபாஸுல் குஃபார்ன்னு ரசூலாங்க எப்படி சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எப்படி தெரியும், ரசூலாங்க என்ன இந்தியாவுக்கு வந்தாங்களா, அவங்க காவியெல்லாம் பார்த்தாங்களா, அங்கே இருந்தது கிறிஸ்தவர்களும் யூதர்களும், அவர்கள்ட்ட எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்யலை இருக்கவில்லை அப்படின்னு சொன்னால் ஆதி மதம் எது இங்கே
இந்துத்துவமாகவும் கிறிஸ்து அதாவது பௌத்தமாகவும் இருந்ததுன்றதுக்கு சிலர் என்ன செய்வார்கள், இதை சொல்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபு உலகத்துக்கு இந்தியாவை பற்றி தெரியாமலாம் இருக்கலை. நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அலைக்கும் பில் ஊதில் ஹிந்தி என்று சொன்னார்கள். நீங்கள் என்னது அந்த ஒரு குச்சியை எடுத்து சொல்லி இதை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இதை நீங்கள் என்ன செய்ய பயன்படுத்துங்க என்று சொன்ன ஹதீஸ் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் என்ன செய்து வருது. அப்போ மஅரூஃபாக இருந்தது, அறிமுகமாக அந்த மக்களுக்கு மத்தியிலே அது இருந்தது. இந்த ஹிந்துன்ற வார்த்தை வந்து அந்தக்கே என்ன செஞ்சது இருந்தது. எனவே அவர்களுடைய கலாச்சாரம் இவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும், அங்கே உள்ள மத அனுஷ்டானங்கள் அந்த நடைமுறைகளும் தெரிந்திருக்கும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தை என்ன செய்ய வேண்டாம், அணிய வேண்டாம், இந்த ட்ரெஸ்ஸில் உள்ளவங்க இருக்கிறாங்கன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தஷப்பு, இன்னொரு மதத்துக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய அந்த அமைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறாங்க. இப்போ மொட்டை அடிப்பது அதாவது இந்த நேரம் அல்லாமல், உம்ரா ஹஜ்ஜி நேரம் அல்லாமல் மொட்டை அடிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கலை. பல ஹதீஸ்களை பார்க்குறோம், பிதத்வாதிகளுக்கு அடையாளமாக ரசூல் என்ன சொல்கிறாங்க, சீமாஹும் தஹ்லீக், அவர்கள் மொட்டை அடித்திருப்பார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொல்லுவாங்க. அதாவது நியாயம் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் சும்மா முடிய வலிக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அப்போ இது வந்து நம்ம பார்க்குறோம் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஒரு நடைமுறை, மதகுருமார்களாக இருந்தால் அவங்க மொட்டை அடித்துக்கொள்வது என்பது அவர்களோட நடைமுறை. இது அப்படியே ஃபாலோ பண்ணி மதரசாலே மொட்டை அடிக்க விட்டாங்க, மதரசாக்களையும் மொட்டை அடிக்க விட்டார்கள். அது நல்ல நடைமுறை அல்ல. இப்போ எனவே இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒப்பு மற்றவர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய அம்சங்கள், இது நம்ம என்ன செய்யணும் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஒப்பாக நடக்கிற நேரத்தில் அது மார்க்கத்தில் இருந்ததுனால நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் அது வேறு அம்சம். இப்போ நம்ம தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள், மஜூசிகளுக்கு மாறு செய்யுங்கள்னு ஹதீஸ் வருது. யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள்னு எங்கேயும் ஹதீஸ் வரலை. யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கன்னு ஹதீஸ் வரல. அதில் எப்படி வருதுன்னா மஜூசிகளுக்கு என்ன செய்யுங்க மாறு செய்யுங்க, அவங்க என்ன செய்வாங்க வலித்து விடுவார்கள், மீசையை வளர்த்திருப்பானுங்கன்றான். இப்போ அவன் மஜூசி ஒருத்தர் நல்லா தாடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன், இப்போ நாங்கள் மஜூசிகளுக்கு மாறு செய்யணுன்றதுக்காக நாங்கள் வலிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அவன் நல்ல வேலையை செய்கிறான்னு தான் அர்த்தமே தவிர மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தில் நம்ம அவர்களோட முரண்பட வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. எனவே இது எதில் அடங்கும், ஹராமான ஒரு அதாவது அந்நியர்களை விரும்பக்கூடிய அமைப்பிலான ஒரு செயல்பாடாக இது அமையும். இது ஹராம், ஆனால் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யாது வெளியேற்றாது. இது ஒரு அம்சம். இரண்டாவது வாஜிபான ஒரு பகுதியை நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம், அது என்ன, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும், அவர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் உபகாரம் செய்ய வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியெல்லாம் வாஜிபான வரவேற்கத்தக்க விஷயங்கள் என்ன செய்யும் போய் அமையும். வரவேற்கத்தக்க விஷயத்துக்கு உதாரணம் என்ன சொன்னோம் அப்படி என்று சொன்னால், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது, அவரோட நம்ம உபகாரம் செய்து நல்ல முறையில் அனுசரித்து நடந்தால் அவர் அப்படியான அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறன்ற அவரோட விஷயத்தில் இது விரும்பத்தக்க ஒரு அம்சமாக என்ன செய்யும் மாறும். அதே நேரம் பொதுவாக இஸ்லாம் சமுதாயத்துக்கு அநியாயம் செய்யாத, கொள்கை ரீதியாக இடையூறு தராத, வாழ்வுரிமைக்கு அதாவது பங்கம் விளைவிக்காதவர்களோடு நாங்கள் வந்து நட்பு பாராட்டி கொள்வது, நன்மை செய்து கொள்வதையும் இஸ்லாம் என்ன செய்யலை தடுக்கலை, அது அனுமதியில் என்ன செய்யும் வந்து அமையும். வெறுக்கத்தக்க ஒரு பகுதின்னு ஒன்று சொன்னோம், முஸ்லீம்கள் இருக்க எல்லா விஷயத்துலையும் காஃபிர்களையே செலக்ட் பண்ணிக்கிறது. முஸ்லீம்கள் இருக்க நம்ம கம்பெனி வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் யாரை செலக்ட் பண்ணுறது, அவர்களையே செலக்ட் பண்ணிக்கொள்வது என்பது ஒரு வகையான அதாவது மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு நடைமுறையாக இஸ்லாம் என்ன செய்யுது அது சொல்லுது. ஆனால் அது என்ன தடை என்ற இடத்துக்கு என்ன செய்யாது வராது. இந்த பகுதிகள் தடுக்கப்பட்ட பகுதிகள், அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற பகுதிகளுக்கு விதிவிலக்கான பகுதிகளிடத்து நம்ம சென்ற வாரம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த வாரம் அதாவது இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த இரண்டாவது அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும் என்ற பகுதிக்கு அல்லாத சில ஹதீஸ்களை பார்க்குறான், வசனங்களை பார்க்குற நேரத்தில் சூரா மும்தஹினால 8வது வசனம் பார்த்தோம், அதே போல் சூரா லுக்மானில் 15வது வசனம், அதுபோல் சூரத்துல் மும்தஹினால 8:9 வசனம், குர்ஆன் வசனங்கள் இதெல்லாமே அதோடு சம்பந்தப்படுற வசனங்கள். இந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்னால், ஏன்னா நம்ம சொல்கிற விளக்கங்கள் அதெல்லாம் இரண்டாவது பட்சம், நம்ம இங்கே சொல்கிற குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் தான் எங்களுக்கு அந்த விளக்கம் எங்களுக்கு வந்துடும் தங்கிடும். ஆனால் இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் எங்கள்கிட்ட இருந்தோம்னா எங்கள்கிட்ட ஒரு பேஸ் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகிடும் அது சம்மந்தமாக விளங்கப்படுத்துவதற்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய மூன்றாவது தொடரில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஏதாவது இறை நிராகரிப்பாளர்களை இப்போ நாம் சொன்னதெல்லாம் வந்து ஒரு உலக ரீதியான கொடுக்கல் வாங்கல் நடைமுறைகள் அதோடு சம்மந்தப்பட்டது. இறை நிராகரிப்பாளர்களோடு அல்லது மாற்று மத அன்பர்களோடு மார்க்கம் அல்லாத விஷயங்களில் மஹப்பத் ஏற்படலாமா, இது ஒரு பகுதி. இப்போ நான் சொன்ன மற்ற காரியங்களெல்லாம் மஹப்பத்தோடு சம்மந்தப்பட்டதில்லை,
சும்மா கொடுக்கல் வாங்கல், உலக லாபங்களுக்காக அவர்களோட பழகிறது, அவர்களுக்கு நன்மை செய்கிறது, இந்த மாதிரியோடு சம்மந்தப்பட்டது. நேசம் உள்ளத்தில் வரலாமா? நேசம் என்று சொன்னால் நம்ம அவரை உசுறு குசுரா என்ன செய்கிறே, நான் நேசிக்கிறேன், அவரை நான் விரும்புகிறேன், நேர் அந்த காலத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டு, அதே போல் என்ன நட்பு வந்து பிரிக்க முடியாத நட்பு, இந்த மாதிரி அளவுலான நேசம் கூடுமா? அதான் இந்த அளவு என்றது ஒரு பகுதி, ஆனால் நேசம் அன்பு என்றது கூடுமா? அவர்களோட அன்பு வைக்கிறது எந்த அன்பல்ல, தீனுக்கான அன்பல்ல, அந்த பகுதி அல்ல, இந்த மாதிரியான உலக ரீதியாக அன்பு என்றது உருவாகிறது. நீங்கள் ரெண்டாவது டாப்பிக்குக்கும் மூணாவது டாப்பிக்கில் வித்தியாசம் விளங்கிக்கணும். ரெண்டாவது டாப்பிக்ன்றது வந்து எப்படி எப்படியெல்லாம் அவர்களோட நம்ம டீல் பண்ணலாம், எது எதெல்லாம் தடை, எது எதெல்லாம் அனுமதி என்ற பகுதிகள். இது வந்து அப்படி அல்ல, ஒரு ஆள் மீது விருப்பம் வர்றது, அன்பு வர்றது, அவருக்காக நீங்கள் எதையும் செய்வதற்கு ரெடி ஆகிறது, இது கூடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்கள் எல்லாம் பார்க்குற நேரத்தில் மார்க்கத்துக்காக அந்த நேசம் இல்லாத விடத்து, மார்க்கத்தோடு ஒப்பாகிற லெவல்லான செயல்பாடுகள் இல்லாத விடத்து, வெறுக்கத்தக்க விஷயங்களாக இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு நேசம் ஏற்பட்டால் அதில் தடை இல்லை என்ற செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு சில வசனங்கள் வைக்கிறாங்க. இது சூரத்துல் மாஇதால ஐந்தாவது வசனம், அல் யௌம உஹில்ல லக்குமுத் தய்யிபாத், இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன, நல்ல விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்க, தூய்மையானவைகள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன. வ தஆமுல்லதீன ஊத்துல் கிதாப ஹில்லுன் லக்கும், வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால், வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால், வேதக்காரருடைய உணவு எங்களுக்கு ஹலால்ண்டா, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய எல்லாரோட உணவு எங்களுக்கு ஹலால் தான், ஆனால் அறுக்கிற விஷயத்தை சொல்லுது, இது அறுக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேதக்காரர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். வேதக்காரர்கள்ன்ற யார், யூத கிறிஸ்தவர்கள், அதில் இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த மதத்தில் சேர்ந்தவர்கள் அடங்குவார்களா இல்லையா என்ற மசாலா இன்னொரு பகுதியில் வைத்துக்கொள்ளும், ஆனால் யூத கிறிஸ்தவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால் என்றதை நம்ம பார்க்குறோம். வல் முஹ்சனாத்து மினல் முஃமினாத்தி வல் முஹ்சனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும், அதாவது வல் முஹ்சனாத்து மினல் முஃமினாத், முஃமினான பெண்களில் யார் கற்போடு வாழ்ந்தார்களோ அவர்களை திருமணம் முடிப்பது உங்களுக்கு ஹலால். அப்படின்னா மூமினான பெண்களையே சிலர் திருமணம் முடிப்பது உங்களுக்கு ஹராம், அவர்கள் ஒழுக்கமற்றவர்கள் என்றிருந்தால் அப்படி திருமணம் முடிப்பது ஹராம். வல் முஹ்சனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களிலே உள்ள கற்புள்ள ஒழுக்கமான பெண்களை நீங்கள் திருமணம் என்ன செய்யலாம், முடித்து கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்கள் யார், காஃபிர்கள், அவர்களை திருமணம் முடித்து கொள்ளலாம். அவங்கள சொல்கிற நேரத்தில் எல்லாம் கற்புள்ள பெண்கள் என்றான், ஹிஜாப் அணிய மாட்டாங்க, ஹிஜாப் அணிய மாட்டாங்க, இஸ்லாமிய கலாச்சார நடைமுறை அவர்கள்ட்ட என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் கற்புள்ள பெண்கள், அதாவது திருமணம் முடிக்காத பெண்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதா ஆத்தை துமுஹுன்ன உஜூரஹுன்ன முஹ்சினீன கைர முசாஃபிஹீன வலா முத்தஹிதி அஹ்தான், நீங்கள் உரிய முறையில் அவர்களுக்கு மகரை கொடுத்து விட்டால் எப்படி திருமணம் முடிச்சு கொள்ளலாம், தெளிவாக சொல்கிறான் பாருங்கள்ல, முஹ்சினீன ஒழுங்கான முறையில் திருமணம் முடித்து, முசாஃபிஹீன வலா முத்தஹிதி அஹ்தான், அதாவது தவறான தொடர்பான உறவு முறை அல்லன்னு சொல்கிறேன் சொல்கிறான்ல, அனுமதி என்றதுக்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாயம் பார்க்காது அப்படி என்பது, முஸ்லீம் பெண்ணை திருமணம் முடிக்கிற நேரத்தில் சபைக்கு விளங்கும், முஸ்லீம் அல்லாத பெண்ணை திருமணம் முடிக்கிற நேரத்தில் அந்த சபைக்கு தான் என்ன செய்யும் விளங்கும், அதனால் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் மறைத்து திருமணம் முடிக்காமல் என்ற வார்த்தை எல்லாம் சேர்த்து என்ன செய்கிறான், வலா முத்தஹிதி அஹ்தான், கள்ள தொடர்பு என்று நமது பாசையில் சொல்கிறேன்டா, அந்த தொடர்பு இல்லாமல் என்ன செய்யணும், அந்த திருமணத்தை நீங்கள் முடித்து கொண்டால் உங்களுக்கு அனுமதி சொல்லிட்டெல்லாம் முடிவாக என்ன சொல்கிறார், ஒமை யக்ஃபுர் பில் ஈமான், யார் ஈமானை நிராகரித்து விடுகிறாரோ, பாருங்கள் இந்த இடத்துல நல்லா எப்படி சொல்கிறான், ஒமை யக்ஃபுர் பில் ஈமான், ஈமானை நிராகரித்து விடுகிறாரோ, ஃபக்கத் ஹபித அமலுகு, அவருடைய அமல்கள் அழிந்து விட்டன, வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், மறுமை நாளில் அவர் நஷ்டவாளிகள் ஒருவராக இருப்பான் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தில் யாரை திருமணம் முடிக்கலாம்ன்றான், முஸ்லீம் அல்லாத யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிக்கலாம்னு சொல்கிறான். இது தெளிவான ஒரு சாட்சியாக அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது மஹப்பத் ஒன்று என்ன செய்யும் ஏற்படுவதற்கு இதில் அனுமதி என்னது சொல்லுது, ஏன், கணவன் மனைவியாக வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் ஒரு கருணையையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான், யாருக்கு மத்தியில், கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில், எங்கேயோ இருந்து திருமணம் முடிச்சிருவாங்க, அடுத்த நாளே ஒன்றுக்குள்ளே பின்னி பிணைஞ்சு நட்பு நேசம் பண்பு எல்லாம் என்ன செஞ்சிடும், அப்படி உலகத்தில் ஏற்படுறது இல்லையே,
திருமணம் ஒருத்தர் பழகின உடனே அப்படி ஒன்றுச்சு அப்படி நட்புண்டு உலகத்தில் ஏற்படுறதில்லை. அது எதில் மட்டும் ஏற்படும்? கணவன் மனைவி ஆயிருந்தால் மட்டும்தான் ஒரு பிரிய முடியாத உணர்வு கொண்டு அல்லாஹுத்தால என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். அப்போ இதில் வந்து யூத கிறிஸ்தவ பெண்ணை ஒருத்தர் திருமணம் முடிச்சிட்டாருன்னா அந்த நிலை என்ன செய்யும்? அவருக்கு ஏற்படும். அப்போ மஹப்பத் அந்த இடத்துல அனுமதி என்பதனால தான், அப்படி விரும்புகிறது அனுமதி என்பதனால தான் அல்லாஹ் திருமணத்தை என்ன செய்கிறான், அங்கீகரிக்கிறான். அந்த அனுமதி இல்லை என்றால், அது ஹராமாக இருந்தால் இந்த திருமணத்தை எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், தடுத்து இருக்க வேண்டும். அந்த மஹப்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையோடு முடிக்கிறான். திருமணம் முடித்த பின்னாலே அழகுலையோ அல்லது ஏதாவுலையோ கவர்ந்து ஒரு மனிதன் மாற வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆண் மாற வாய்ப்பு குறைவு, ஆனால் வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறிட்டார் என்றால் அல்லாஹ் சொல்ற வமை அக்ஃபுர் பில் ஈமான், யார் ஈமானை நிராகரித்து விடுகிறாரோ ஃபக்கத் ஹபித் அமலு, எல்லா அமலும் என்ன செஞ்சிடும், அழிந்து போய்விடும் என்ற எச்சரிக்கையும் சேர்த்து அல்லாஹ் அதில் சேர்த்து சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிக்க முடிந்த சூழல் சம்பந்தமாகவும் ஒரு சில செய்தி இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் இதை என்ன செய்யும், சரியான முறையில் சாத்தியப்படும். மற்ற காலங்கள் என்ன செய்யாது, இது சாத்தியப்படாது. அதற்கான காரணம், நீங்கள் அந்த முறையில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பிரதேசத்தில் திருமணம் முடிப்பீர்களாக இருந்தால் அங்கே வந்து அவங்களுக்குரிய லோவாக எதிரிக்க போகுது, அந்த இஸ்லாமிக் அல்லாத சட்டம்தான் இருக்க போகுது. அவன் என்ன செய்யலாம்னா, அந்த உங்களோட குழந்தையே கிறிஸ்தவராக மாற்றுவதற்கு எல்லா விதமான உரிமையும் அந்த சட்டம் என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். என்ன தாயோடு தான் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சின்ன பிள்ளைகளை சேர்த்து விட்டுருவாங்க. அப்போ சேர்த்து விடுகிற நேரத்தில் அந்த பெண் கிறிஸ்தவ பெண்ணாகோ யூத பெண்ணாகோ இருந்தால் அந்த புள்ள நிச்சயமாக என்ன, கிறிஸ்தவ பெண்ணாகோ யூத பெண்ணாகோ தான் என்ன செய்யும், மாற்றப்படும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முழு உரிமையும் வீட்டுக்குள்ளே இணை வைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் வழங்கப்படக்கூடிய சட்டமும் என்ன செய்யும், அங்கே இருக்கும். எனவே எல்லா வகையிலையும் உங்களுக்கு தீனுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த நாட்டில். எல்லா வகையிலையும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் முடிக்கிற நேரத்தில் தீனுக்கு பாதிப்பு இல்லை. அதுக்கு பின்னால் சும்மா உரிமை பேசிட்டு இருக்கக்கூடாது, முஸ்லீமுடைய உரிமையெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஏன், அந்த இடத்துல வந்து எந்த நீ தான் தேடிக்கின்றது. எனவே இஸ்லாமிய ஒரு ஆட்சியில் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் தண்ட புள்ள இஸ்லாத்தில் வளரணும் என்ற விஷயத்துக்கான முழு பாதுகாப்பையும் இஸ்லாமிய ஆட்சி தான் என்ன செய்யும், கொடுக்கும். அதான் அந்த சட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தும். எனவே இது அனுமதியாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத சூழலில் என்ன, இது சாத்தியமில்லை. காரணம், இருக்கிற நமது பெண்களே தைரியமாக சட்டத்துக்கு மாற்றமாக என்ன செய்யலாம், அங்கே போய் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிற நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடைய ஒரு விஷயத்தில் தன்னை பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு நிச்சயமாக எந்த ரைட்டும் இருக்காது. எனவே பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என்ற பகுதியை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால், அந்த சூழலில் திருமணம் முடிப்பதற்கான எந்த அனுமதியும் இல்லை என்ற அந்த நிலைப்பாடு தான் அந்த இடத்துல சரியான ஒரு நிலைப்பாடாக என்ன செய்யும், இருக்கும். இது சுருக்கமான ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, அல்லாஹு தாலா நேசம் என்ற பகுதியை அனுமதித்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்தினால் புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன வசனம் என்று சொன்னால், அதாவது அவர்களோடு இந்த உலகத்திலே நீங்கள் நல்ல முறையில் என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். தாய் தந்தைக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்கிறான். தாய் தந்தை மீது மஹப்பத் என்பது குடும்ப ரீதியான ஒரு மஹப்பத், குடும்ப ரீதியான உறவு ரீதியான ஒரு மஹப்பத் அங்கே என்ன செய்து இருக்குது. அப்போ அந்த மஹப்பத்தை அல்லாஹ் பேணுமாறு என்ன செய்கிறான், சொல்கிறான். அதை பேணுமாறு அல்லாஹு தாலா சொல்கிறான் என்ற செய்தியும், ஒருவரை நேசிப்பது என்னதில் தவறு கிடையாது. இப்போ உதாரணமாக, நமக்கு அண்டை வீட்டாரில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு இருப்பார், நம்ம உண்டாக விளையாடி உண்டாகவே என்ன செஞ்சிருப்போம், வளர்ந்திருப்போம். அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பாடசாலைகளை நம்ம படித்து வளர்ந்திருப்போம், நேசம் நட்பு எல்லாம் அப்படியே என்ன செஞ்சிருக்கோம், வளர்ந்திருக்கும். எனவே அந்த மாதிரியான ஒரு நட்பு இஸ்லாம் என்ன செய்யலை, எந்த வகையிலையும் தடை செய்யலை. ஆனால் என்ன பார்த்துக்கொள்ளணும், அந்த நேசம் எங்களை குஃப்ருக்கு கொண்டு போகிற அமைப்பிலும் ஒரு முஸ்லீமை வெறுக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்து விடக்கூடாது. அங்கே தான் எங்களுடைய அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். எனவே இந்த பகுதியை மாத்திரம் அவதானத்தில் கொள்ள வேண்டும், நேசிப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதை இந்த வசனம் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இன்னொரு பகுதி, இப்போ இதெல்லாம் அதாவது ஒரு சின்ன சின்ன தலைப்புகளாக இருந்தாலும் நம்ம என்னென்ன பகுதியெல்லாம் இதில் பேசப்படணுமோ அதெல்லாம் பேசப்பட்டுரும். அடுத்ததாக, ஒரு காஃபிருக்கு மார்க்கம் அல்லாத காரணங்களால் நாங்கள் அவர்களுடைய உரிமைக்கு சார்பாகவோ அவர்களுடைய நிலைக்கு சார்பாகவோ நாங்கள் பேசுவதற்கான அல்லது உதவுவதற்கான அனுமதி மார்க்கம் என்னது வழங்கியிருக்கிறதா, மார்க்கத்துக்காக அல்ல, மார்க்கத்துக்காக அல்ல அப்படி என்று சொன்னால் அவர்கள் வந்து ஒரு சிலை வைக்க போகிறாங்க, நாங்களும் சேர்ந்து என்ன செய்கிறது, அந்த சிலை வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறதல்ல, அது அல்லாத காரணங்களுக்காக உதவிக்காக நம்ம பாடுபடலாமா அல்லது அதுக்கான உதவி நம்ம செய்வதற்கு அனுமதி உண்டா என்று கேட்டால், ஒரு வசனத்தை ஆதாரம் காட்டுறாங்க. அந்த வசனத்தை ஆதாரம் காட்டுவதில் கருத்து முரண்பாடு இருக்குது. அந்த கருத்து முரண்பாடையும் சொல்லி ஆதாரம் காட்டுறாங்க. என்ன அப்படி என்று சொன்னால், சூரத்துல் கசஸில் 15வது வசனம், சூரா கசஸில் 15வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், வதஹலல் மதீனத அலா ஹீனி கஃப்லத்தி மின் அஹ்லிஹா,
அந்த மக்களெல்லாம் ஒரு கவனமற்றிருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது ஒரு நாளில் கவனமற்ற நேரம்டா ஒரு மாலை நேரமாக அந்த மாதிரி ஒரு நேரத்தில், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மிஸ்ரில் போய்கொண்டிருக்கிறாரு. அப்போ ஃபவஜத ஃபீஹா ரஜுலைனி, ரெண்டு மனிதர்களை காண்கிறார்கள், யக்ததிலானி, சண்டை பிடிச்சிக்கொண்டிருக்கிறாங்க. ஹாதா மின் ஷியாத்திஹி, ஒருவர் இவரது இனத்தை சேர்ந்தவர், யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய, அதாவது பனு இஸ்ராவில் அந்த இனத்தை சேர்ந்தவர். வஹாதா மின் அதுவிஹி, இன்னொருவர் அவருடைய எதிரி, கிபித்தி இனத்தை சார்ந்தவர். ஃபஸ்தகாசஹுல்லதி மின் ஷியாத்திஹி அலல்லதி மின் அதுவிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சார்பான அந்த இனத்தில் உள்ளவர் வந்து அதுக்கு எதிரானவருக்கு எதிராக என்ன செய்கிறாரு, உதவி கேட்குறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஃபவக்கசஹு மூசா ஃபக்கதா அலைஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அடித்தார், அந்த அடியில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தாகிவிட்டார். சரியா, அந்த அடியில் அவர் மௌத்தாகிட்டார். யார்? கிபித்தி இனத்தை சேர்ந்தவர் மௌத்தாகிட்டார். காலஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலையில் உள்ளது. இன்னஹு அதுவும் முதில்லும் முபீன், ஷைத்தான் மிகப்பெரிய விரோதி, வழிதவரை செய்யக்கூடியவன், தெளிவாக தெளிவான எதிரி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் என்ற செய்தி சூரா கசஸில் 15 வருது. இதை எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் என்பதனால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் என்பதனால், மூசா அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமாக அவருடைய இஸ்லாத்துடைய ஃபித்ரால இயல்பில் இருந்தாலும், அவர்கள் அல்லாதவர்களெல்லாம் எதில் இருந்திருப்பாங்க, குஃபரில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இருந்திருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக போகிறவரை அல்லாஹ் சின்னத்துலேருந்து என்ன செஞ்சுருவான், பாதுகாத்துருவான். மற்றவர்கள் நிச்சயமாக குஃபரில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவர் காஃபிரா இல்லையே, இவர் உதவி யாருக்கு உதவி செஞ்சாரோ அவர் காஃபிரா இல்லையா, அதாவது கிபித்தி இனத்தை சேர்ந்தவரும் காஃபிர் தான், அந்த பனு இஸ்ரவேல் இனத்தை சேர்ந்தவரும் காஃபிரா தான் என்ன செஞ்சார், இருந்தார். அப்போ அவருக்கு சார்பாக தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்தார். இந்த உதவி அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து காட்டி கண்டிக்கலை, இந்த உதவியை கண்டிக்கலை, கொலையைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். எனவே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இது போன்ற ஒரு நிலை வந்தால் அவர்களுக்கு சார்பாக நின்று என்ன செய்யலாம், உதவி செய்யலாம் என்பதற்கான ஆதாரமாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர் குறிப்பொன்று சொல்கிறார், வஹாதா அலா அசாஸ் அன்ன ஹாதிஹில் கிஸ்ஸா ஹஸலத் பஅத நுபுவத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம், இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய, அதாவது நபித்துவத்துக்கு, அதாவது நான் சொன்ன ஒரு பாயிண்டில் ஒரு முக்கியமானது என்னென்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல எடுத்தோம்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி என்று நம்ம எடுத்துட்டோம் என்று சொன்னால், அவருக்கு சின்ன வயதிலேயே என்னது நபித்துவம் கிடைச்சிட்டு என்ற அடிப்படையில் எடுத்துட்டோம்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமிய அடிப்படையில் என்ன செய்கிறாரு, இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களெல்லாம் அவர்கள்ட்ட இஸ்லாமிய பிரச்சாரம் கொண்டு போகப்படலை, யார்கிட்ட, பனு இஸ்ரவேலர்கிட்ட இஸ்லாமிய பிரச்சாரம் கொண்டு போய் சேரலை. அப்போ கொண்டு போய் சேராத நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல உதவி செய்கிறாரண்டா, ஒரு காஃபிருக்கு ஒரு முஸ்லீம் உதவி செய்கிறாரன்ற அடிப்படையில் தான் என்ன செய்யும், அது வரும் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரண்டா, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் த்துக்கு நபித்துவத்துக்கு பின்னால் நடந்த சம்பவம் எடுத்தால் மட்டும்தான் இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக கொள்ளலாம். நபித்துவத்துக்கு முந்தைய சம்பவமாக இருந்தால் இது ஆதாரமாக என்ன செய்யலாது, நாங்கள் கொள்ள முடியாதுன்றதையும் சேர்த்து என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. என்னென்றாலும் நம்ம ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு உதவி செய்வதற்கு அந்த குர்ஆன் வசனமே போதுமானது. அது லா யன்ஹாகும் அல்லாஹு அனில்லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் உங்களோடு யுத்தம் செய்யாதவர்கள், வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களோட வீடுகளிலிருந்து உங்களுக்கு வெளியே அதை வெளியேற்றாதவர்களோடு, அன் தபர்ரூஹும் வ துக்ஸித்து இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன், அவர்களுக்கு நன்மை செய்வது அவர்களோட நீதியாக நடந்து கொள்வதை அல்லாஹு தஆலா தடை செய்யவில்லை அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், தெளிவாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லிட்டான். எனவே இந்த வசனத்தை நம்ம வாசித்து காட்டுறதுக்கான காரணம் பாடத்தில் அது வாரது என்பதனால், ஆனால் அந்த வசனமே எங்களுக்கு போதுமானது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான ஒரு உதவி செய்வதற்கு. ஆனால் இதில் நமது சூழலை வைத்து ஒரு குறிப்பை சொல்லிக்கொள்ள வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்கள் இன்றைக்கு நம்ம மைனாரிட்டியாக இந்தியாவில் மைனாரிட்டிக்கான பாடுபடுற அம்சம், மத ரீதியான மைனாரிட்டிகளும் இருக்குது, இன ரீதியான மைனாரிட்டியும் இருக்குது, இவங்க தேவையில்லாமல் பிரித்ததுனால வரக்கூடிய மைனாரிட்டியும் இருக்குது. இவர்களுக்காக உரிமையை பாடுபடுற நேரத்தில் ஒரு பிரச்சாரம் செய்யப்பட என்ன, நம்மளாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்வோம், போராடுவோம் என்று வரும். எல்லோரும் மைனாரிட்டிக்கு தானே போராடுறது, அதனால் ஒன்று சேர்ந்து போராடுவோம் என்று சொல்கிற நேரத்தில், இது இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வது சரியா இல்லையான்னு கேட்டால் தவறு கிடையாது, அந்த மாதிரி மார்க்க ரீதியாக ஒப்பந்தம் பண்ணிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த ஒப்பந்தம் எங்களை எங்கே கொண்டு போய் விடக்கூடாது, எனது மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது. ஒன்றில் விட்டு கொடுத்தால் நீனும் மதம் பேசாத, நானும் பேச மாட்டேன், ரெண்டு பேரும் உரிமையை மட்டும் என்ன செய்வோம், பேசுவோம். நீங்களோட உரிமையை பேசுங்க, நானும் எனது உரிமையை என்ன செய்கிறேன், பேசுகிறேன். நீங்கள் வாழ் உரிமையை பேசுங்க, எங்கள் நாங்கள் இடஒதுக்கீடை பேசுவோம். இப்படி எல்லா வகையிலும் அவன் அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஒரு மேடையில் என்ன செய்வோம், பேசுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் நிபந்தனை என்ன, நீனும் உங்களோட மார்க்கத்தை என்ன செய்யக்கூடாது,
இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது, நான் என்ன செய்ய மாட்டேன், நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ன இடைஞ்சலார விஷயங்கள். தட் நீ நான் முஸ்லீமாக தான் இருக்கேன் எப்பையும், ஆனால் மேடையில் மேடைக்குன்ற ஒரு ஒழுங்கு இருக்குமே, மேடை ஒழுங்கில் எந்த மதத்தை என்ன செஞ்சிடாதே, நான் தடை செய்யாத அளவுக்கு பாதுகாத்துக்கொள்வேன். என்ன மார்க்கம் எதை தடை செய்ததோ அதை செய்யாத அளவுக்கு நான் பேணிக்கொண்டா போதும் எனக்கு. என்னை மார்க்கம் எனக்கு தடை செய்த விஷயங்களை மட்டும் நான் பாதுகாத்து கொண்டமெண்டா போதும். நீ என்ன செய்யக்கூடாது, இப்படி தான் மேடை ஆரம்பிக்கணும் என்று சொல்லி ஒரு இந்து மத கொள்கையை கிறிஸ்துவ மத கொள்கையை வச்சு என்ன செய்யக்கூடாது, இங்கே ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி நீ ஆரம்பிப்பே என்று சொன்னால் அது எனக்கு தவறாகிடும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பகவத்கீதையை வாசிக்கிறோம், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லுவோம். அது எனக்கு பிழை, அதுவும் எனக்கு பிழை. முக்கியம் இங்கே நம்ம உரிமைக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கலந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை மட்டும் என்ன செய்வோம், செய்வோம். எதையும் இங்கே என்ன செய்யக்கூடாது, பிரச்சாரமாக வாசிப்பாக செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை செய்வார்களாக இருந்தால் அது சரி, அதை செய்வார்களாக இருந்தால் அது ஒரு சிறந்த இதாக என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் இது நடைமுறை சாத்தியமா, எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பேரை தவிர இது நடைமுறை சாத்தியம் குறைவு, 100%-க்கு 90% குறைவு. அடுத்தது மாத்திரமல்ல, அது போன்ற பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலும் என்ன முடிவு எடுத்துக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறவங்கள வெறுக்கிற முடிவை தான் எடுத்துக்கிறாங்க. இந்த குரூப்பால் தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக எடுக்கிறாங்க. இவங்களை இந்த மார்க்கம் பிரச்சாரம் செய்கிறவங்களை, குர்ஆன் சுன்னா பிரச்சாரம் செய்கிறவங்களை, இவங்க தான் இந்த முன்னேற்றத்துக்கு பெரிய டிஸ்டர்பானவங்களாக எடுக்கிறாங்க. ஆனால் சமுதாயத்தில் உண்மையிலே அபிவிருத்தி சம்பந்தமாக பேசுகிறாங்க. அவங்களோட நோக்கம் உண்மையிலே முஸ்லீம் சமுதாயத்தை அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி பேசுகிற நேரத்தில் அபிவிருத்தியில் இதுவும் அடங்கும் இடத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இல்லதே மார்க்க ரீதியான முன்னேற்றம், மார்க்க ரீதியான தெளிவு, இதையும் அவர் அபிவிருத்தியின் ஒரு பகுதி. பொருளாதார மாற்றம், கல்வி மாற்றம், அரசியல் மாற்றம், உரிமை சம்பந்தமான மாற்றங்கள், சமூக மாற்றங்கள், எல்லா மாற்றங்களோடும் எது மாற்றம் இருக்கணும், மார்க்க ரீதியான அறிவிலையும் அவர்களுக்கு என்ன செய்யணும், பெரும் மாற்றம் ஒன்று ஏற்பட அபிவிருத்தியிட ஒரு பகுதி. அதை என்ன செஞ்சிடற, அந்த செக்ஷனை மட்டும் பிரித்து கொடுத்துட்ற, இது இவங்க செய்யட்டும், நம்மளுக்கு பெரிய இடைஞ்சலான பகுதியே அதுதான், நம்ம இந்த செக்ஷனை மட்டும் கிளியராக என்ன செய்வோம், செஞ்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லி. சரி, அதை நம்ம கூட ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ அப்படி பிரச்சாரம் செய்கிறவங்கள டிஸ்டர்பாக நினைக்காட்டி அவர்கள் இடைஞ்சலாக நினைக்கக்கூடாது, முதல் விஷயம். இரண்டாவது, நம்ம கலந்து கொண்டு பேசக்கூடிய அந்த இடங்களில் ரெண்டு பேரும் என்ன செய்யக்கூடாது, மத டிஸ்டர்ப், அதாவது அந்த இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அவர்களும் இப்போ ஒரு 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 வாதத்தில் வந்து நம்ம பார்க்குறோம், இந்த என்னது, இந்த சிமிலரிட்டி பிட்வீன் ஹிந்துசம் அண்ட் இஸ்லாம் என்ற ஒரு டிபேட்டில் இங்கே பகவத்கீதை வாசிக்கப்படும், அங்கே குர்ஆன் என்ன செய்யும், போதப்படும். அந்த இடத்துல இஸ்லாமிய மேடையாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும், ரெண்டே என்ன செஞ்சிருக்கணும், நிறுத்திக்கணும். இது ரெண்டாவது பகுதி. மூன்றாவது இன்னொரு பகுதி நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், அதாவது அது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அவர்கள் வந்து சில நேரத்தில் என்ன செய்வாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள மத பிடிப்பு மார்க்கப்பற்று எந்த உலகத்தில் எந்த மதத்துக்கும் இல்லை, இந்த லெவலில் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் அவர்கள் வந்து சில பொழுதுகளில் தங்களோட மதத்தை வளர்ப்பதற்காக விட்டு கொடுக்க தயாராகிப்பாங்க, எவ்வளோ விட்டு கொடுக்க தயாராக இருப்பார்கள். அப்போ விட்டு கொடுக்க தயாரானவர்களும் விட்டு கொடுக்க தயார் இல்லாதவர்களும் சமமான போக்கில் போக கஷ்டம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம அதாவது இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம், பஸ்ஸில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இப்படி ஒரு இந்த சிலைகளை வச்சுருப்பாங்க, அதில் இந்து கிறிஸ்தவர்களுடைய அதே போல் பௌத்த மதத்துடைய இன்னமுள்ள என்னெல்லாம் பட்டிருப்பாங்க. முஸ்லீம்களுக்கு தேர்னா ஒன்றும் இல்லையே, அதனால் கபுத்துல்லா தூக்கி என்ன செஞ்சிடுறது, அதை போட்டுடுறது. அப்போ அவர்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை, எல்லோரும் நம்ம உண்டாயிருப்போம்ன்றது ஒரு பிரச்சனை அல்ல மத கொள்கை ரீதியாக. எங்களுக்கு அது சிக்கல் இருக்குது, எங்களுக்கு பல இடைஞ்சல்கள் இருக்குது. இந்த கொள்கையை விட்டு கொடுக்குற விஷயத்தை விட்டு கொடுக்காமல் நம்ம ஒன்று கிரிக்கலாம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவர்கள் எமது மார்க்க விஷயங்களை செய்கிற நேரத்தில் நம்ம வரவேற்றால் எங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு என்னன்றது. அப்படின்னு என்ன தெரியுமா, அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டு செய்கிறது வேறு, முஸ்லீம்களுக்காக அவரும் சேர்ந்து நோன்பு பிடிச்சார்னு ஒரு பகுதி வரும். அதே போல் முஸ்லீம்களுக்கு ஒரு இஃப்தாரை விகாரையிலோ அல்லது கோவிலையோ ஏற்பாடு செய்தார்கள்ன்ற ஒரு பகுதி வரும், எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு இஃப்தார் வந்து ஒரு விகாரையில் கொடுக்குறாங்க, அந்த நேரத்தில் அதான ரேடியோவில் போட்டுடுறாங்க, எங்களவங்க ஒரு தலைப்பு விகாரையில் அதான், விகாரையில் அதான் அப்படின்னு போட்டு அதை பெருசாக்கி விட்டு அதை மொழிபெயர்த்து விட்டான். இப்போ அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், ஏன் பார் நாங்கள் எவ்வளவு மத சகிப்புத்தன்மையோடும் இணக்கப்பாடோடும் நடந்து கொள்கிறோம் என்ற செய்தி முஸ்லீம்களுக்கும் போயிட்டு அடுத்த வருஷம் என்ன செய்வோம், அவன் கோல் பண்ணுவான், இப்படித்தான் நாங்களும் பள்ளியில் ஒரு மத சடங்கு கொண்டு வைக்க வேண்டியிருக்கின்ற. இப்போ நீங்கள் 7 ஆண்டு சொன்னால் இப்போ யார் பிரச்சனைக்குரியவங்க, நாங்கள் தான். ஏன் பிரச்சனைக்குரியவங்க, விட்டு கொடு இங்கட கோவிலை விட்டு கொடுத்தோம் இஃப்தாருக்கு,
எங்களுடைய இடங்களை விட்டு கொடுத்தோம், அவர்களுடைய வணக்க. ஆனால் நம்ம வெறும் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படி என்று சொன்னால், அதுக்கு அன்னதானம் என்று இந்தியாவில் நம்ம சொல்கிற மாதிரி, இலங்கையில் வந்து தன்சல் என்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறது பள்ளியில் வைக்க போகிறேன்னு சொன்னால் என்ன, இப்போ நம்ம எப்படி மறுக்கிறது? நீ தான் ஃபெஸ்ட்டு, அவன் நோம்பு பிடிச்சத நீ ஃபோட்டோ பிடிச்சி போட்டாய், இஃப்தாரை போட்டாய், சஹரை போட்டாய், எல்லாம் அவன் தந்தான்னு போட்ட நேரத்தில் இப்போ அவன் கேட்ட நீ ஏழாண்டா அர்த்தம் என்ன? நீ தான் இப்போ தீவிரவாதத்துக்குரியவன், அவன் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கிறான் பார்த்தீர்களா முஸ்லீம்கள். அதுக்கு தான் அவன் செய்கிறது, அதுக்கு தான் இவன் விட்டு கொடுக்க மாட்டான் அவனுக்கு நேரத்தோடையே தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, சில நேரத்தில் நாலாவது விஷயம், இவர்கள் விட்டு கொடுக்க தயாராகிடுவாங்க, ஏன்னா அவங்களுடைய அமைப்பின் காரணமாக விட்டு கொடுக்க தயாராகுவாங்க ஒரு குரூப். ஆனால் கொள்கை பிடிப்புள்ளவங்க என்ன செய்வாங்க, அதை விட்டு கெடுக்க கூடாதுன்றவாங்க. இவர்கள் வந்து சிறுபான்மை வாழ்கிறதுக்கு சரி வராது. இந்த சட்டமெல்லாம் சவுதிக்கு தான் என்னது சரியான முஸ்லீம்களையே எதிராக பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்யும், உருவாகுமா உருவாகாதா? உருவாகும். இந்த நிலைமைகளை தேவையில்லாமல் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதனால் யாராவது நோன்பு பிடிச்சாங்கன்னா, வாப்பா நீங்கள் நோன்பு பிடிச்சா நன்மையே இல்லை, சரியா? நீங்கள் நோம்பெல்லாம் பிடிக்க வேணும். அதனால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, எங்களுக்கு என்ன பிரயோசனம்? அதனால் எந்த யமுன்னு அலைக்கான் அஸ்லமு குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமுக்கும், இஸ்லாத்துக்கு வந்தன்று சொல்லி அவர்கள் பெருமை காட்டி கொண்டிருக்கிறார்கள் உங்கள்கிட்ட, இஸ்லாத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இஸ்லாத்துக்கு வரதுனால எங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை, அது உங்களுக்கு தான் பெருமை அப்படின்ட்டு சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு யாராக வந்தோன்னே அவனை மேடை ஏற்றி அவனை எல்லாத்தையும் பேச விட்டுறது. அவன் சொல்கிறது நான் இஸ்லாத்தை கண்டேன், முஸ்லீம்களை காணவில்லை அப்படின்றது. இதை நம்ம நம்பிட்டு பார்த்துக்கலாம், உண்மைதான். நம்ம யாரெல்லாம் இஸ்லாம், யார் சொன்னது முஸ்லீமை காணாமல் எவனும் இஸ்லாம் படிக்கிறது இல்லை, முஸ்லீமை காணாமல் இஸ்லாத்தை யாரும் படிப்பது கிடையாது. அற்புதமான இந்த சமுதாயத்துடைய அடையாளங்களும் செயல்பாடுகளும் தான் ஒருத்தனுக்கு குர்ஆனை படிக்கவே தூண்டும். சும்மா போய் ஒருத்த குர்ஆனை படிக்கிறதெல்லாம் இல்லை, எவ்வராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயத்தின் பால் தூண்டப்படுவதற்கு இந்த அற்புதமான இஸ்லாமிய சமுதாயத்துடைய வாழ்க்கை முறை தான் காரணம். அஞ்சு நேரம் அதான் சொல்லி எப்படி பள்ளிக்கு போகிறாங்கன்றது எங்களுக்கு லேசானது, அவர்களுக்கு தலைவடிக்க போகிற ஒரு விஷயம். ஏன் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கூப்பிட்றதுக்கு அந்த குரு படுற பாடு? நம்ம அஞ்சு நேரம் போகாத மக்களை நம்ம குறை சொல்லிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அது உண்மை, அது நம்ம மார்க்கத்தில் அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறனால. ஆனால் அவர்களுக்கு அது சாத்தியமான ஒரு விஷயம் அல்ல. அதுவும் சுபகு நாலு மணி கிளம்பிக்கிண்டு, மூணு மணி கிளம்பிக்கிண்டு, அல்லாஹ் அக்பர் பள்ளிக்கு வாங்க, அஸ்ஸலாத்து கைரும் மினன்னு ஒரு குரூப் அதை குற்றம் பண்ணி நினச்சிக்கணும் எழும்பி போகுதே நம்ம போகாட்டி, அது பெரிய செய்தி. சஹர் சாப்பிடுவதற்காக ஒரு மணி ஒன்றரை கிளம்பி சஹரை சாப்பிட்டுட்டு சுபகையெல்லாம் தொழுதுட்டு இரவு தொழுது தூங்கியவர்கள் மறுபடி சுபகெல்லாம் தொழுதுட்டு திருப்பி தொழுறாங்க. இது எங்களுக்கு இஸ்லாமிய சமூகம் நம்ம பழக்கப்பட்டுட்டோம். வெளியிருந்து பார்த்தா அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு தெரியும். முஸ்லீம்களெல்லாம் சுபக நேரத்தில் அதான்னு சொல்கிறாங்கன்றதுக்காக வேண்டி பௌத்த மதத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம நாடு ஃபுல்லாகவே மூணு மணி கிளம்பினா அதான் தான் கேட்குது. ஒரு பௌத்த நாட்டில் டோட்டல் நாட்டிலே அதான் கேட்டால் எப்படி இருக்கும்? அது கேட்டது வந்து அவங்க என்ன முடிவு எடுத்தால் சரி வர, நம்மளும் ஏதாவது போடணும், நம்மளும் ஏதாண்டு போட்டு அது பிரச்சனை உண்டாக்கி இதை நிறுத்தணும் எடுத்துக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ அன்றைக்குள்ள ஜனாதிபதி என்ன செஞ்சாருன்னு சொன்னால், நீங்களும் உங்களோட மதத்தை செய்ய வேண்டியது, அதையே நிறுத்த பார்க்குறீங்க, நீங்களே ஏதாவது செய்ய வேண்டியதான்ன்றாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் எழும்பி காலையில் என்ன செஞ்சாங்க, அது பனையன்னு சொல்லுவாங்க விளங்கிட்டா, அது ஒரு மூணு மணிக்கு எழும்பி சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ நாளைக்கு சொல்லுவீங்க, எவ்வளோ நாளைக்கு சொல்லுவீங்கன்னு கேட்டேன். அது ஏழாது, ஏன் உன்னை மதத்தில் இல்லாத ஒரு விஷயம், உன்னை மதம் சொல்லலை, சொல்ல சொன்ன விஷயத்தை செய்கிறதே போராட்டம், சொல்லாத விஷயத்தை செய்ய வைக்கிறது இருக்குதே, அது சாதாரண விஷயமே அல்ல. செஞ்சாங்க, அதுக்கப்புறம் பார்த்தாங்க இந்த இது குடுப்புக்கு அட்டாக் பண்ணுறதுக்காக செய்ய பார்த்து நம்மளோட தூக்கம் என்ன செய்யுது இல்லாமல் போயிட்டு, ஏற்கனவே நம்மளுக்கு திருமணம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, எலும்பு தேவையாது, தேவையும் இல்லை. அதனால் டேப் ரெக்கார்ட் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு விட்டாங்க. இப்போ அதனால் ரெண்டு மணிக்கெல்லாம் போட்டுவிட்றாங்க, என்ன ரெக்கார்டிங்கில் போடுறது தானே. அதனால் எல்லாத்தையும் போட விட ஆரம்பிச்சு ஒரு செய்தியை பார்க்குறோம், பாங்கெல்லாம் முடிஞ்சு தொழுவிச்சு முடிஞ்சவரை தான் நிற்கும் அது. இப்போ என்ன என்ன புரிஞ்சுக்கலன்னு தெரியுமா? எனவே இஸ்லாமிய சமுதாயத்துடைய வாழ்க்கை முறையெல்லாம் சாதாரணம். நீங்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயம் இப்போ இருக்கிற நேரத்தில் உள்ள சிறப்பியல்பு கண்டு தனியாக பேசினோம்னு வைங்க, எவ்வளவு சிறப்பியல்புகளை காட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம். இதை பார்த்து என்னை முஸ்லீம்கள் இஸ்லாத்தை காணவில்லை, யார் சொன்னது காணலேண்டு, எல்லாம் கண்டு கண்டு தான் வைக்கிறோம். ஆனால் நாங்கள் அதை வசனத்தை அவசரமாக ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? உண்மையிலே நாங்கள் குறையில் இருக்கிறோமா இல்லையா? உண்மையிலே எங்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு, நம்ம திருத்த வேண்டியிருக்கிறோம், அதனால் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்கிற அளவுக்கு எதுவும் எல்லாம் இல்லை, உடனே கேள்வி பதிலையும் கொடுத்துட்றது அவருக்கு. எப்போ தான் மார்க்கத்தை படித்தாரன் இல்லாமல் அவருக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி எல்லாம், எங்கிருந்து வந்தார், எப்படி படித்தார், குர்ஆன் சொன்னால் தெரியுமா இல்லை, இல்லை இஸ்லாத்துக்கு வந்துட்டு அப்போ கேள்வி பதில் நடத்தினார். அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக முஸ்லீம் ஆகிறீங்க, நடத்த வேண்டியதானே, யாரும் நடத்துறது இல்லை, நம்ம நார் அப்படியா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களை, சரியான முறை நம்ம செய்ய அணுக வேண்டும். எனவே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உதவி செய்வதற்காக சேருவது இணைவதெல்லாம் தடை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க,
யூதர்களோடு ஒப்பந்தம் பண்ணியிருந்தார்கள். இஸ்லாமிய சமுதாயத்துடைய நலவுகளுக்காக ஒப்பந்தம் பண்ணி ரசூலுல்லாஹி ஹுதைபியா மக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, மக்கா மக்களோடு ஒப்பந்தம் பண்ணினார்கள். இஸ்லாத்தில் அஹ்தன்ற ஒரு பகுதி இருக்குது, அதில் தடையே கிடையாது. ஒப்பந்தம் பண்ணி நம்ம சிறுபான்மை மக்கள் சேர்ந்து செயல்பட முடியும் என்று, அதன் மூலம் ஒரு வெற்றி அடைய முடியும் என்று செயல்படலாம். இஸ்லாமிய ரசூலுல்லாஹி செய்த ஒரு முன்னறிவிப்புகள் உண்டு. கிறிஸ்தவ சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் ஒப்பந்தம் பண்ணி யூதர்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள், யுத்தம் செய்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் எங்கே பிரச்சனை உண்டாகும் தெரியுமா? நான் சொன்ன இதே இடத்துல பிரச்சனை உண்டாகும். வெற்றி பெற்ற உடனேயே அந்த குஃபருடைய அந்த குணம் வெளிப்பட்டுரும். என்னது அந்த சிலுவையை தூக்கி சிலுவையால் வெற்றி கிடைத்தேன் ஒருத்தன் சொல்லிடுவான். அதில் ரசூலாங்க சொல்கிறாங்க அன்றைக்கு தான் பிரச்சனை என்ன செய்யும், இரண்டாக உடையும். இதுதான் அந்த கடைசி குணத்தை என்ன செஞ்சிருவாங்க, வெற்றி பெறும் வரைக்கும் இந்த குரூப்பை ஏனியா என்ன செஞ்சுக்கொள்வோம், வைத்துக்கொள்வோம். முடிஞ்சிட்ட மனுஷன்னா அவளை தட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி நிலைமை வராத அமைப்பில், இது பாலமாக இந்த சமுதாயம் பயன்படாத அமைப்பில் நம்ம நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுக்கு மார்க்க ரீதியான தடைகள் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியோடு நம்ம இன்றைக்கு படித்த இந்த குறிப்பிட்டாத இன்றைக்கு நம்ம மேலதிகமாக படித்ததாக ரெண்டு பகுதி. ஒன்று, இறை நிராகரிப்பாளர்களுக்கு மார்க்கம் அல்லாத காரணங்களுக்காக ஒரு மனிதருக்கு நேசம் விருப்பம் அன்பு உண்டாகலாமா? மற்ற பகுதி வேறு, நம்ம அன்றைக்கு சொன்ன பகுதிகள் வேறு, அன்பு உண்டாகலாமா என்ற பகுதியும் அதுக்கான விஷயங்களையும். இரண்டாவதாக உதவி என்ற பகுதி, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த உதவி எப்படி கையாளுவது, அதனுடைய நிபந்தனைகள் என்ன என்ற பகுதிகளை நம்ம பார்த்துக்கிறோம். இதில் நான் சொன்ன அந்த பிற்பட்ட பகுதிகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ற பகுதியெல்லாம் நூலில் என்னது இல்லை, அது நமது சூழலோடு சம்பந்தப்பட்டதுனால நான் சேர்த்து என்ன செய்திருக்கிறேன், விளங்கப்படுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தி தான் இந்த தலைப்பிட பிரதானமான செய்தி. அவர் மக்காவாசிகளுக்கு ரகசியமாக ஒரு உதவி செஞ்சார். மக்கா வெற்றிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போகிறாங்க அந்த செய்தியை கொடுத்து அனுப்பினார். இது வந்து எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு, இந்த துரோகம் சம்பந்தமாக வரக்கூடிய இந்த ஹதீஸ், அதிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பலன்கள், சட்டங்கள், விளக்கங்கள் என்ன என்ற பகுதி இன்ஷா அல்லாஹ் அல் வலா வல் பராவுடைய பகுதியில் அடுத்த செய்தி. அவர் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது இந்த எப்பொழுதும் பிரதானமான ஹதீஸாக கருதப்படுவது இந்த அல் வலா வல் பராவுடைய பகுதியில் யார் ஹதீஸ், ஹாத்திப் இப்னு அபி பல்தா இவருடைய செய்தி தான் பிரதானமான செய்தியாக கருதப்படும். இந்த செய்தி சம்பந்தமான விளக்கத்தை வரக்கூடிய வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.